வந்து ஒரு வார்த்தை சொல்றேன். அந்த வார்த்தை வந்து மற்ற இடங்களுக்கு பொருந்தது இல்லையோ பொருந்ததோ இல்லையோ, இந்த திருநெல்வேலி சீமைக்கு மிக கரெக்டா பொருந்தும். ஏன்னா நானே இந்த திருநெல்வேலி சீமையில் பிறந்தவன் தான். என்னுடைய பேச்சை எப்பவும் ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப பொருத்தமான இடம். நான் எப்படி ஆரம்பிக்க தெரியுமா என் பேச்சை? நான் வந்து சினிமாவுக்கு வந்து 31வது வருஷம் இருக்கிறேன்.
31 வருஷம் முடிஞ்சு போச்சு. காமெடியன்கள் பொதுவாக ஸ்டேட் அவார்டுலாம் கிடைக்கும், ஓகே. பட் எனக்கு கருணையினால் மக்களுடைய அபிமானத்தால் எனக்கு இந்திய அரசின் மிக உயர்ந்த விருதான பத்மஸ்ரீ விருது கூட கிடைச்சிருக்கேன். அதை விட இன்னொருவரின் அன்பும் கிடைத்தது. தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகா, கேரளாவின் சூப்பர் ஸ்டார் மோகன்லால், ஆந்திராவின் சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபு, வட இந்தியா பாலிவுட் என்று சொல்கிறோமே அந்த வட இந்திய சினிமாவின் சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன். ஆனால் ஆல் இந்தியாவில் இருக்கின்ற இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் உண்டு என்றால் அவர்தான் நமது தமிழ்நாட்டிற்கு சென்ற டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். அப்பேற்பட்டவரின் அன்பும் பரிவும் அறிவுறுத்தலும் எனக்கு கிடைத்திருக்கால் நான் இந்த விருதுகளோட மிக அதிகமாக நினைக்கிறேன். அதை விட ஒரு 60 வருஷம் பாரம்பரியம் ஒரு பள்ளி, ஒரு டிசிப்ளினோ நடக்கின்ற ஒரு பள்ளி, சரி, விவேக் அனைத்து முதல் முதலாக ஒரு நடிகரை கூட்டிருக்கிறேன். இது இந்த வரலாற்றில் பதிவு பண்ண வேண்டிய விஷயம். முதல் முதலாக ஒரு நடிகர் ஒரு பள்ளி பண்ண இதற்கு என்னை அனுமதித்த இந்த பள்ளி நிர்வாகத்திற்கும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த என்னுடன் இணைந்து கிரீன் கலாமோடு இணைந்து ஏற்பாடு செய்த ஐ சப்போர்ட் பவுண்டேஷன் கோவிந்தவுக்கும் சிவாவுக்கும் என்னுடைய நன்றியை உங்களது பலத்த கரகோஷத்தோடு நான் தெரிவிக்கிறேன். பசங்கள்லாம் என்னடா ஸ்லோகன் சொல்றது, என்னடா சொல்றது, மரம் வளர்ப்போம், மனையை பெறுவோம், மரம் வளர்ப்போம், சரி பண்ண சும்மா இருப்போம்டா. ஆனா இந்த பொண்ணுங்க கடைசி வரைக்கும் புது புது ஸ்லோகன்லாம் சொல்லிக்கிட்டே வந்தாங்க. அவங்களுக்கு சுதந்திரத்திற்காக குரல் கொடுத்தது அங்க அங்க ஜான்சி ராணி சொல்றாங்க. அதற்கு சுதந்திரத்திற்காக சிப்பாய் கழகம் தான் முதன் முதலாக எழுப்பப்பட்ட முதல் குரல் என்று வரலாற்று புத்தகங்களிலே பதிவு செய்திருக்கிறார்கள். இல்லை, அதற்கு இது 1857 சிப்பாய் கழகம், 1857 தாசில்தாரே சொல்லிட்டார் நம்ம வேற யாருக்கு. ஸோ 1857 நல்லா கேட்கணும், 1857 வட இந்தியாவில் சிப்பாய் கழகம் வருது, அதுதான் சுதந்திரத்திற்கான முதல் விதை என்று வரலாறு பதிவு செய்கிறது. ஆனால் உண்மை என்னவென்றால் இங்கே தமிழ்நாட்டிலே, அதுவும் தமிழ்நாட்டிலே இங்கே இந்த நெல்லை சீமையிலே முதன் முதலாக பூலித்தேவன் என்ற மன்னன் தான் முதன் முதலாக சுதந்திரத்திற்காக போரிட்டான். அது 1700 நடந்துச்சு. தெரிய வேண்டாமா? அப்படின்னா டோட்டல் இந்தியாவில் முதன் முதல் பிரிட்டிஷ் இங்கிருந்து போகணும்னு சொன்ன முதல் குரலே உன்னுடைய பாட்டனின் குரல், உங்க பாட்டனின் பாட்டனின் குரல், அதுதான் உண்மை, அதுதான் வரலாறு. அந்த பெருமை உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட நெல்லை பூமியில் இந்த வீரம் விளைந்த மண்ணில் உருவாக்கிக்கிட்டு இருக்கின்ற இந்த மாணவர்களுக்கு என்ன நான் பேசுவது? ஏதாவது திருநெல்வேலி இருக்கிறார்கிட்ட பேசினா முதலே சொன்னேன், கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசுவேன். ஒரு கப்பலில் ஒரு அமெரிக்காவுக்கு வர கதை சொன்னாலும் நமக்கு ஜாலியாக இருக்கும். ஒரு கப்பலில் ஒரு அமெரிக்காவுக்கு வர, ஒரு ஜப்பானுக்கு வர, ஒரு இந்தியாவுக்கு வர, மூணு பேர் போயிட்டு இருக்கும்போது திடீர் பெரிய புயல் அடித்து கப்பல் ஆடும்போது அது ஒரு சடான ஒரு பேய் வந்துச்சு, பேய் வந்துச்சு, கடல் பேய். அதான் விதவிதமான பேய் பார்க்குறேன். ஸோ இது கடல் பேய். கடல் பேய் வந்த உடனே நான் கொஞ்ச நேரத்தில் உங்கள் மூணு பேரையும் கடற்குள்ள தூக்கி போட்டுருவேன், கொண்டுடுவேன். ஆனால் வேணாம், ஒரே ஒரு சாய்ஸ் தான், நீங்கள் எதையாவது இந்த கடற்குள்ளே போடுங்க, அதை நான் எடுத்து கொண்டாந்து உங்களை கொடுத்தேன்னா, நான் கொடுத்தேன்னா அவங்கள அப்படியே கொண்டுடுவேன், எடுத்து வர முடியலன்னா நான் தோத்தரமாயிடுவேன்னுச்சான். உடனே அமெரிக்காக்காரர் டக்குன்னு கையில் ஒரு சின்ன மோதிரத்தை கட்டி கடற்குள்ளே போட்டார். போட்டு அது ஆனது பல 100 கிலோமீட்டர் ஆகும், பல 100 கிலோமீட்டராக போய் அந்த பேய் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி எடுத்து போனாலும் கொடுத்து வச்சோம்.
அடடா என்னடா பண்றது இன்னும் ரெண்டு சாய்ஸ் இருக்கு உன்னை ஜப்பான்காரன் என்ன பண்ணா செல்போனை கையில் எடுத்துக்கலாம் இருக்குதே ஒரு செல்போன் அதையும் உள்ள போட்டா யார்டையா பேசுறது இல்லை இல்லை சொல்லி செல்போனை திறந்து உள்ளக்கு சிம் கார்டு எடுத்து டப்புன்னு தண்ணிக்குள்ள போட்டான் அது கடலுக்குள்ளே எங்கேயோ போய் விழுந்துச்சான் ஆனா அந்த கடல் பேய் ஒரு அரை மணி நேரம் அல்லாடி இல்லாடி அந்த சிம் கார்டை எடுத்துக்கணும் அந்த கையில எடுத்து வச்சான் நீ என்னடா பண்றது இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்கு இந்த ஒரு சான்ஸ்ல அந்த கடல் பேய் நம்ம தோக்க வச்சாதான் நாம பிழைக்க முடியும் போது அந்த ஒரு இந்தியன் என்ன அந்த இந்தியன் யார் தெரியுமா சென்னை உங்கூருக்கார் அவன் என்ன பண்ணான் தெரியுமா டப்பு ஒரு மட்டும் தண்ணி எடுத்து கடல் ஊத்திட்டான் எடுத்த அதே தண்ணி எனக்கு காண்டு கட்டான் அவ்வளவு விவரமானவே நீங்க எல்லாம் அப்போ உங்களுக்கு பேசினா நான் எவ்வளவு தெளிவா பேசணும்ன்றது நான் யோசிச்சு பார்க்கிறேன் இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் மரம் நடுவதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கிறது இந்த மரம் என்ன செய்யுது மரம் மனிதனுக்கு என்ன செய்யுதுன்னா சக்கரைட்டு ரொம்ப அழகா சொன்னார் ஆனா பாதி பேர் நீங்க இதை கவனிக்க மரம் தான் மழையை கொண்டு வருகிறது இன்னைக்கு மெட்ராஸ்ல நிறைய மழை பெய்து சேதம் ஏற்பட்டு இருக்கு அந்த மழை அல்ல அது வந்து மழை பெய்து ஏற்பட்ட கோளாறு அல்ல மழை நீர் தேங்குவதால் ஏற்பட்ட கோளாறு அந்த மழை நீர் தேக்கத்தை சரியாக வரைமுறைப்படுத்தி அதை வடிகால்களாக வெளியே அனுப்பாததா நீர் தேக்க போய் ஏரிகளிலும் குளங்களிலும் மக்கள் ஏரிகளிலும் குளங்கள் பகுதியிலும் மக்கள் வீடு கட்டியதால் ஏற்பட்ட பிரச்சனை அது அல்ல மழை மீது எப்பவுமே குற்றம் கிடையாது ஆனால் மழை வேண்டும் மழை வேண்டும் என்றால் மரம் வேண்டும் மழைக்கும் மரத்திற்கும் உண்டான தொடர்பு என்ன மழைக்கும் மரத்துக்கும் உண்டான தொடர்பு என்ன எப்படி சார் மரம் நட்டா மழை வரும் அப்படின்னு கேட்கணும் மரம் என்ன பண்ணுதுன்னா இப்ப நீ உனக்கு தண்ணி தவிச்சா உனக்கு தண்ணி தவிச்சா எத்தனை டம்ளர் தண்ணி குடிப்பேன் ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் ஒரு டம்ளர் அதுக்காக தான் குடிக்க மாட்டோம் எனக்கு தாரம் தீர்ந்தோம் ஆனால் ஒரு மரம் என்ன செய்யுது தெரியுமா தனக்கு எவ்வளவு தேவையோ அதற்கு மேல் 80% அதிகமாக தண்ணீரை குடிக்கிறது ஏன் அவ்வளவு தேவையில்லாத தண்ணீர் குடிக்குதுன்னா குடித்த தண்ணீரில் தனக்கு தேவையானதை வைத்துக் கொண்டு மீதியை இலைகளின் துளைகளின் வழியாக அந்த இலைகளில் இருக்கின்ற மைன்யூட்டா இருக்கிற போர்ஸ் போர்ஸ் இந்த போர்ஸ் மூலமாக அந்த தண்ணீரை ஆவியாக்குகிறது சூரிய ஒளிப்பட்ட உடனே அந்த ஆவியான அந்த அந்த மெல்லிய காற்று மேலே செல்கிறது மேலே செல்லும் பொழுது அங்க என்ன ஒரு டிராபிக் நடக்குது அங்க என்ன நடக்குது தெரியுமா நீர்நிலைகளில் இருந்து சூரிய வெப்பத்தால் நீர்நிலைகளில் உள்ள தண்ணி ஒரு ஏரியோ ஒரு குளமோ ஒரு கடலோ ஒரு ஆறோ இதில் உள்ள வெப்பமா வெப்பத்தை மேல போய் என்னவாகுது மேகமா இந்த கருமேகங்கள் அப்படி காத்துல அலைக்கழிக்கப்பட்டு கருமேகங்கள் டிராவல் ஆகும் நல்லா கவனிக்கிறீங்களா இப்ப மேல மேகம் போயிட்டு இருக்கு கீழ இருந்து என்ன ஆகுது மரம் காத்த விடுது அந்த அது அப்படியே மேல போகுது இந்த மெல்லிய காற்றானது மேலே சென்று அந்த மேகத்தில் போய் பட்டவுடன் மேகம் குளிர்வடைந்து அந்த அது தேக்கி வைத்திருக்க தண்ணீரை மழையாக பொழிவிக்கிறது சோ மேகத்தில் இருக்கிற தண்ணீரை கீழே இறக்குவது மரங்கள் விடுகின்ற அந்த ஆவி திஸ் இஸ் கால்ட் வாட்டர் சைக்கிளிங் திஸ் இஸ் கால்ட் இது மூலமாகத்தான் மழை வருகிறது அப்ப யோசிச்சு பாருங்க மரங்கள் ஒரு இடத்துல வந்து ஒரு ஏரியாவில் 30% 30%-33% கிரீனரி இருக்கிறோம் இதுதான் கணக்கு ஒரு தேசம்னா அதுல 30% காடு இருக்கணும் ஒரு ஜில்லானா அதுல 30% மரங்கள் இருக்கும் ஒரு ஏரியானா அதுல 30% மரங்கள் இருக்கும் ஆனா நம்ம கிட்ட இப்ப 6% 9% தான் இருக்கு மரம் அதனாலதான் மழை வர வேண்டிய காலங்களில் மழை பொய்த்து விடுகிறது மழை தேவையில்லாத நேரத்தில் வேற எங்காவது இருந்து வெள்ளம் வருகிறது பருவ காலங்கள் தவறுகிறது இதற்கு காரணம் குளோபல் வார்மிங் குளோபல் வார்மிங் என்ன எப்ப ஏன் குளோபல் வார்மிங் வந்துச்சு ஃபேக்டரி விடுறாலே சொன்னார் கலெக்டர் ஃபேக்டரி விடுற போக என்னமோ ஏதோ பசங்க ஒரு நாள் லைட்டா டல்ல வராங்க சார் அதை போய் உங்களை போட்டேன் என்னமோ ஏதோ லாரி விடுது போகையே
பாட்டு விடுது போகையே. அது இத்தனையும் வந்து புகையை விட்டு எல்லாம் ஓசோன் ஏரியால டிஸ்டர்ப் ஆயிட்டு இருக்குது. அதனால ஓசோனி ஓட்டை விடுகிறது, அதனால குளோபல் வார்மிங் ஏற்படுகிறது, அதனால இமயமலை உருகுகிறது, ஆர்க்டிக் மலை உருகுறது, அண்டார்டிகா உருகுறது. இது குளோபல் வார்மிங். இதை சரி பண்றதுக்கு என்ன பண்றது? இனிமே ஃபேக்டரியே நடத்தக்கூடாது, இனிமே காரே ஓட்டக்கூடாது, இனிமே லேப்டாப்பே யூஸ் பண்ணக்கூடாது, இனிமே குண்டு பருப்பே யூஸ் பண்ணக்கூடாது. குண்டு பருப்பு இல்ல, அது யூஸ் பண்ணக்கூடாது. உடனே நடக்குமா? உலகமே ஸ்தம்பிச்சு. ஆக என்ன பண்ணா இயற்கையா? மரங்கள் வளர்க்கலாம். மரங்கள் தான் அதுக்கு இந்த காற்று மண்டலத்தில் இருக்கின்ற கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொண்டு அந்த இடத்தை ஆக்சிஜனால் நிரப்புகிறது. நல்லா கேட்டுக்கங்க, ஒரு ஏக்கர் பரப்பில் வளர்கின்ற மரங்களால் ஒரு ஏக்கர் எவ்வளவு? ஒரு ஏக்கர்ல வளர்ந்த அவ்வளவு மரங்களும் ஒரு 18 பேரோருக்கு வாழ்க்கைக்கு தேவையான ஆக்சிஜனை கொடுக்கும். 18 பேருக்கு வாழ்நாள் முழுவதும் தேவையான ஆக்சிஜனை ஒரு ஏக்கரில் வளர்கின்ற மரங்களால் கொடுக்க முடியும். ஒரு சிலிண்டர் விலை என்ன? சப்போஸ் ஒருத்த 60 வயசு வரைக்கும் தான் வாழ்றான். சராசரி வயசு 60 வயசு வரைக்கும் வாழ்றவனுக்கு தேவையான ஆக்சிஜன் செலவு எவ்வளவுனாக்க 5 கோடி. 5 கோடி ரூபாய் இருந்தால்தான் உன்னால் உயிர் வாழ முடியும். நீ பணக்காரனாரு, அம்பானியாரு, இல்ல வெறும் பேமானியாரு, என்ன வேணாம் இருக்கு, பணக்காரனாரு, ஏழையாரு, படிச்சவனாரு, படிக்காதவனாரு, பிச்சைக்காரனாரு, பணக்காரர், எப்படி வேணும் இருக்கு. ஆனால் உன்னுடைய நுரையீரலுக்கு நீ பிறந்திருந்து சாயிற வரைக்கும் உனக்கு தேவையான ஆக்சிஜனை செயற்கையாக கொடுத்தால் 5 கோடி ரூபாய் இருந்தால்தான் முடியும். ஆனால் அந்த ஆக்சிஜனை நீ பிறந்ததுலேருந்து உன்னுடைய இறுதி மூச்சு வரை ஃப்ரீயாக சப்ளை பண்ணிட்டு இருக்கே மரங்கள், அதுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். ஒவ்வொரு குழந்தையும் அதனுடைய தாயின் வயிற்றிலே 10 மாதம் வேண்டும், 9 மாதம் செல்றேன். சில பசங்க 7 மாதத்துல வந்துடுறாங்க, அது வேற விஷயம். ஆக அம்மா வயிற்றில் இருக்கின்ற அந்த 10 மாதங்களில் நீங்க உங்களுடைய நுரையீரல் சுவாசிக்கிறாமா? Are we breathing inside the womb of our mom? இல்லையே, நாம் சுவாசிக்கவே இல்லை. நம்முடைய நுரையீரல் வேலை செய்யாமல் வெயிட்டிங்ல இருக்கு. அப்ப அது வரைக்கும் நமக்கு எப்படி ஆக்சிஜன் கிடைத்தது? அம்மாவின் வயிற்றிலிருந்து குழந்தையின் வயிற்றுக்கு ஒரு டியூப் கேட்டா, அந்த டியூப் வழியா அம்மாவின் உணவில் இருக்கின்ற பிராணன், அம்மாவின் உணவில் இருந்து நமக்கு சக்தி கிடைக்கிறது. அதை வைத்து அந்த குழந்தை வளர்கிறது. எத்தனையோ டியூப் யூடியூப்ன்றீங்க, ஃபர்ஸ்ட் யூடியூப் உங்க அம்மா வயிற்றுல இருந்து உங்க வயிற்று வச்சுட்டியா? அதுதான் ஃபர்ஸ்ட் யூடியூப். இது கையில இருக்கலாம் எதுக்கு தடவை? வெளியே வந்ததிலிருந்து வெளியே வந்த அந்த செகண்ட்ல இருந்து உன்னுடைய நுரையீரல் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. குழந்தை பிறந்த உடனே ஆடணும். ஏன் ஆடணும்? அழுதாதான் வாய் வழியா காத்த உள்ள இருக்கும். ஃபர்ஸ்ட் அப்படி ஸ்டார்ட் ஆகுது நுரையீரல் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. அது வரைக்கும் அப்படி சப்போஸ் அழலைன்னா, நம்ம வீட்டில் வயசான பாட்டிகள் இருப்பாங்க தெரியுமா, கிள்ளி விடுவாங்க, நுள்ளி விடுறது, டீச்சர் வேணும் நுள்ளிட்டான். அதை முத முதல் விழுந்தது நம்ம பாட்டி தான் நம்மளை. அப்படி உள்ளவுடனே குழந்தை அழுகும். அழுதவுடனே ஆக்சிஜன் உள்ள போகுது, கார்பன் டை ஆக்சைடு வெளியே போகுது. இது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது உன்னுடைய இறுதி காலம் வரை. இந்த பூமியில, இந்த பிளானட்ல கடைசி நாள் வரை நீ இருக்கும் வரை நீ சுவாசிக்கின்ற அந்த செயல் நடைபெறுகிறது. மரம் இஸ் யுவர் மாம். ஏன்னா அதுதான் உயிர் வாழ வச்சுட்டு இருக்குது.
ஸோ அதை மனசில் வச்சுக்கோங்க. மரம் எத்தனையோ பறவைகளுக்கும் பூச்சிகளுக்கும் புகலிடமாக இருக்கிறது. மரம் மண் அழிப்பை தடுக்கிறது. மரத்தினால் எவ்வளவோ இந்த காற்றில் இருக்கின்ற கார்பன் எடுக்கப்பட்டு அது ஆக்சிஜனாக நிரப்பப்படுகிறது. இவங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு எதுக்காக தெரியுமா, அந்த ரெண்டு பேரும் எழுந்திரிச்சு உங்களை மறுபடியும் அட்ரஸ் பண்ண சொன்னேன். அதுக்கு ஒரு விஷயம், அவர்கள் இந்திய திருநாட்டிலே பிறந்து இங்கே படித்து அல்லி சிவா இந்த ஸ்கூலில் படித்து வாழ்க்கையில் உயர்ந்து அமெரிக்காவுக்கு சென்று அங்கே சியாட்டிலே நல்ல வருமானத்துடன் வசதியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நாம் இப்படியெல்லாம் வருவதற்கு நம்முடைய பாரத தாய், நம்முடைய இந்திய தாய், நான் பிறந்த மண்ணல்லவா, காரணம் அந்த மண்ணுக்கு நான் திருப்பி ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி ஐ சப்போர்ட் ஃபவுண்டேஷன் விஷயத்தை ஃபவுண்டேஷனை ஆரம்பித்து அவர்கள் அங்கிருந்து இங்கு வந்து இந்த மண்ணுக்கு நல்லது செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் நாளைக்கு இந்த ஸ்கூல்ல படிச்சு நாளைக்கு பெரியாராகி நாளைக்கு தூரதேசங்களில் போய் வெளிநாடுகளில் போய் ஃபாரின்ல ஓவர்சீஸ்ல போய் பணி புரிந்தாலும் நீங்கள் பிறந்த மண்ணை மறக்காதீர்கள், தாய் தந்தையரே மறக்காதீர்கள். நீங்க வேணா போற பசங்க எடுத்து பாருங்க, பசங்களுக்கு ஒரு பிடிச்ச ஹீரோ யாருன்னு கேட்டா சில பேர் தலையம்மா, சில பேர் தளபதி. சார் இவங்க இந்த பசங்க லாங்குவேஜே வேற சார், அவங்களுக்கு புரியுது நமக்கு புரியாது, நமக்கு புரியுது அவங்களுக்கு புரியாது. இப்ப அவங்களுக்கு புரிஞ்சதை சொல்றேன், உங்களுக்கு ஏதாவது புரியுதான்னு பாருங்க. அதான் பாருங்களா, அந்த வார்த்தைக்கு ஏதாவது அர்த்தம் புரியுதாங்க. ஒவ்வொரு பையனை கூட்டு கேட்டால் எனக்கு அஜித் பிடிக்கும், எனக்கு விஜய் பிடிக்கும், ஒவ்வொரு ஹீரோ பேர் சொல்லுவாங்க. ஆனால் தனியாக அழைத்து உன்னுடைய ஒரு பையனை நினைச்சிருக்க, ஒரு பொண்ணுட்டு போனோம்னா அவங்க அஜித் பிடிக்குமாங்க, எனக்கு அந்த ஹீரோ பிடிக்குமாங்க, இந்த ஹீரோ பிடிக்கும் சொல்லுவாங்க. பசங்கிட்ட கேட்டால் எனக்கு நயன்தாரா பிடிக்கும், என்ன பரவசம் பண்ணிடுறாங்க பாருங்க சார், எனக்கு நயன்தாரா பிடிக்கும், கீர்த்தி சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் ஒரு பையனை தனியாக கூட்டி அவன் உண்மையில உனக்கு பிடிச்ச ஹீரோயின் யாருன்னு கேட்டா யார் பேர் தெரியுமா சொல்லுவான், தன்னுடைய தாயின் பெயரை தான் சொல்லுவான். ஒரு அம்மாவை போல அம்மாவுக்கு மேல ஒரு ஹீரோயினே கிடையாது, அம்மாவுக்கு மேல ஒரு கேர்ள் ஃப்ரெண்டே கிடையாது. ஒரு அம்மா ஒரு மகனுக்கு சரியான தோழியா அப்படின்னு விட்டான், அம்மான அந்த கெத்தை விட்டுட்டு கொஞ்சம் இறங்கி வந்து பெஸ்ட் ஃப்ரெண்டாக மாறினாங்கன்னா அவன் மிகச்சிறந்த சிட்டிசனாக மிகச்சிறந்த மாணவனாக உருவாங்க. அதே மாதிரி பொண்ணு கிட்ட போய் கேளுங்க, அஜித் பிடிக்குமா, விஜய் பிடிக்குமா, தனுஷ் பிடிக்குமா, யாரெல்லாம் கேட்கும் ஆளாளுக்கு ஒவ்வொன்று சொல்லுவாங்க. தனியாக அணைந்து உன்னுடைய ஹீரோ யார் சொல்லுன்னு கேட்டு பாருங்க, ஊர் பண்ணேன் எங்க அப்பா தான் என்னுடைய பெஸ்ட். என்ன அர்த்தம்னா, மாதா பிதா, மாதா அம்மா, பிதா அப்பா, குரு பாத்தியே, தெய்வம் கடவுள். சரி, இப்போ இதுல யார் ரொம்ப முக்கியம், மாதாவா பிதாவா குருவா? மாடசாமி உட்கார்ந்து இருக்காங்கன்னு சொல்லக்கூடாது. மாடசாமி மாடசாமி தான் உங்களுக்கு மார்க்கு சாமி. இப்ப கேளுங்க, பேச்சு வேண்டாம், என்ன பாருங்க என்ன பண்ணுங்க.
அதாவது சயின்ஸ், அதாவது மாதா, மாதா உனக்கு அன்பை காட்டுவாள், பிதா உனக்கு அறிவை காட்டுவார். ஆனால் குரு இருக்கார் பாத்தியா, குரு பாத்தியா, குருதான் உனக்கு உன்னை காட்டுவார். என் பிள்ளை கரெக்ட் ஆயிடுவான், அம்மா சொல்லுவான் எப்படியாவது நான் பிடிக்க வச்சு நான் கரெக்ட் ஆகிடுவேன், அப்பா சொல்லுவாரு. ஆனா இவன் கரெக்டர் ஆமானா மாட்டானா, இந்த இந்த மூஞ்சி மொய பிடிக்குமா பிடிக்காதாலும் கரெக்டா கண்டுபிடிக்கிறது மாடு சாமிதான். ரூணா ரூண இருக்கு, ரூணா ஒன் விச் டிஸ்பென்ஸ் த டார்க்னஸ். எது ரூ என்றால் அறியாமை என்ற இருட்டு, ரூ என்றால் யார் அந்த அறியாமை என்ற இருட்டை நீக்கி அங்கு அறிவு என்ற ஞான தீபத்தை ஏற்றுகிறார்களோ அவர்தான் குரு. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நீங்க வந்திருக்கீங்க, ஒரு தொன்மையான பள்ளி, 61 ஆண்டு புராதனம் மிக்க பெரிய ஹெரிட்டேஜ் உள்ள ஒரு பள்ளி. இந்த பள்ளியில் படிக்கிறீர்கள், இந்த பள்ளியிலிருந்து வெளியே வரும் பொழுது நீங்க வந்து நான் சொல்லிக்கிறதுல பெருமை இல்லை, இந்த பள்ளியின் மாணவன் என்று சொல்கிறது தான் உங்களுக்கு வாழ்நாள் கௌரவத்தை கொடுக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க, எங்களுடைய மூதாதையர்களுக்கு இப்படிப்பட்ட பள்ளியில், இப்படிப்பட்ட ஊர்ல இப்படிப்பட்ட பள்ளியில் படிக்கின்ற வாய்ப்பு கிடைக்கவில்லை. வேண்டுமென்றால் உங்கள் சந்ததிகளுக்கு கிடைக்கும், ஆனால் உங்களுக்கு கிடைத்தது பாருங்கள், இது மிகப்பெரிய, இதுவே ஆல்ரெடி இட்ஸ் எ பிளஸிங், யூ ஹேவ் டு கவுண்ட் யுவர் பிளஸிங். உங்களுக்கு நான் தனியாக அட்வைஸ் எதுவும் சொல்ல விரும்புகிறேன், சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள். சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு புதுசா டெங்கு ஒரு வியாதி வந்து நிறைய பேர் செத்துக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு காரணம் அரசை மட்டும் நான் குறை சொல்லக்கூடாது, நம்முடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கிறது, நமது சுற்றுச்சூழ்நிலை எப்படி இருக்கிறது, அப்படி தலையில தண்ணி வச்சுட்டு அந்த தவறு சருவு செட்டின்ற வார்த்தைக்கு தானே உண்டு, ஏன்னா சருவு செட்டு வார்த்தைக்கு தானே உண்டு, தண்ணிய ஊத்தி அதை திறந்து போட்டீங்கன்னா பெண் கொசு வந்து அதுல முட்டையிட்டோம், முட்டையிட்டா அந்த அசையாத நல்ல தண்ணியில முட்டையிட்டு லார்வா ஆகி அவன் குடும்பத்தை பெருக்கி அவன் அவன் கடிச்சானா 500 மீட்டர் வரைக்கும் போய் பறக்கி விட்டு வருவான் டெங்கு ஜுரத்தை. இந்த டெங்கு ஜுரம் அது மட்டும் இல்லை, உங்களுக்கு எல்லாம் லைட்டா காய்ச்சல் அடிச்சா உடனடியாக அப்பா அம்மாட்ட சொல்லிட்டு உடனடியாக மருத்துவரை போய் பார்த்து உடனடியாக ரத்த பரிசோதனை செய்து, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், போறவன் நம்மளே போய் ஏ நம்ம அண்ணாச்சிக்கடையில ஒரு மாத்திரை வாங்கி போடு, இதுக்கு எதுக்கு டாக்டர்ட்ட, ஏ அண்ணாச்சி கடையில ஒரு மாத்திரை வாங்கி போடு, முதல்ல காய்ச்சல் அடிச்ச உடனே அப்பா அம்மாட்ட சொல்லி நேரம் டாக்டர்கிட்ட போய் முதல்ல ரத்த பரிசோதனை செய்து அது டெங்குவா இல்லையா என்பதை பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். இது ரொம்ப முக்கியம் மாணவ கண்மணிகளே. ஆமா, அந்த டெங்கு வர்றது காரணம் என்ன, நீ தான் காரணம், இந்த டெங்கு வந்தது காரணமே நீ தான், உன் ஏரியா சுத்தமா இல்லை, நம்ம வீட்டு குப்பையை எடுத்து அடுத்த வீட்டு மாடி போட்டு நமக்கு என்ன வந்துச்சு, நம்ம குப்பைனா மாட்டலாம், பக்கத்து வீட்டுக்காரங்க போடுற குப்பையை நாமே அள்ளலாம், அந்த குப்பைக்குள்ள சின்ன சின்ன பிளாஸ்டிக் டப்பா, அந்த டப்பாவில் மனத்தண்ணி தேங்கி இருக்கும், அந்த தண்ணி நல்ல தண்ணி அதில் கொசு வரும். ஆக மரங்களை வளர்ப்பது, இயற்கையை பாதுகாப்பது அதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி நிறைய பேர் வீட்டில் அழகா இந்த கண்ணாடி டப்பாவில், கண்ணாடி குடுவையில், காலி பாட்டிலையில் தண்ணி ஊற்றி மணி பிளான்ட் வளர்ப்பீங்க, கரெக்டா? ஏன்னா மணி பிளான்ட் வளர்த்தா பணம் வரும், காசு வரும், காசு வராது கொசு வரும். இதெல்லாம் இப்போ ஒரு கவர்மெண்ட்டுக்கு நான் ஒரு
டாக்குமெண்ட்ரி பண்ணி கொடுத்துருக்கேன், இது கூடி சீக்கிரம் அது டிவிலையும் சினிமாலையும் வரும், நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ எங்கேயுமே தண்ணியை தேங்க விடாதீர்கள். அது தவணையாக இருக்கட்டும், செல்வச்சட்டியாக இருக்கட்டும், பெரிய அண்டாவாக இருக்கட்டும், அதே மாதிரி இந்த ஆட்டு உரல் இருக்கு இல்லையா வீட்டில், அம்மிகள் ஆட்டு உரல், அந்த குழியில் தண்ணி தேங்கக்கூடாது. பழைய டயர், பிளாஸ்டிக் டப்பா எதாக இருந்தாலும் அதுக்கு மழை தண்ணி தேங்கிடுச்சுன்னா, அல்லது நல்ல தண்ணி தேங்கிடுச்சுன்னா, அதில் கண்டிப்பாக ஏடிஎஸ் கொசு முட்டையிட்டுரும், அவங்க குடும்பத்தை பெருக்குவான், உங்களை வந்து கடிப்பான், உங்களுக்கு உடைய படுக்க வச்சிடறாங்க. அதனால் அதை விடாதீங்க. நீங்கள் உங்கள் வீட்டையும் சுத்தமாக வைத்துக்கொள், உங்கள் சுற்றுப்புறத்தையும். வேறையாவது குப்பை போட்டாலும் நீங்கள் அள்ளிடுங்க. பக்கத்து வீட்டு ஆண்டி போட்ட குப்பை அதையாக நான் அங்கே நினைக்கக்கூடாது. கொசு என்ன செய்ய, அதில் உருவாகிற டெங்கு கொசு என்ன செய்யுமா, உன் வீட்டு கதவை தட்டி, நீ கதவை தட்டவுடனே உன் ஆதார் அட்டையை கொடு, நீ பக்கத்துக்கு தாண்டி இல்லையே, நீ வேற ஆண்டு சொல்லி உன்னை கடிக்காமல் போகும். யாரும் குப்பை போட்டாலும் கொசு எல்லாரையும் தான் கடிக்கும். அதனால மற்றவங்க போட்டாலே நாமையே அண்டாலும் கிடைக்காம, நம் சுற்றுப்புறத்தை நாம் தூய்மையாக வைத்து டெங்குவை பரப்பாமல் நாம் தடுப்போம், மரங்களை வளர்ப்போம், மழையை பெறுவோம். இந்த விழாவுக்கு நான் கூப்பிட்ட உடனே உடனடியாக வந்த எனக்கு ஃபாலோ பண்ண சப்ஸ்கிரைபர் ஆகாஷ் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை கூறுகிறேன். இந்த பணியின் சிறப்பு அலுவலர் திரு சுந்தரம் அவர்களுக்கு உங்கள் பலத்த கரகோஷத்துடைய நன்றியை கூறுகிறேன். சாமிக்கெல்லாம் சாமி சாமி படத்தில் நடிச்ச நானே சொல்றேன், மாடசாமிக்கும் ஒரு நன்றி. அது நேரம் பாட்டு இருந்தார் பார்த்தீங்களா, சூப்பர் பாட்டு, பழைய முருகன் பாட்டு. அழுகும் முருகனிடம் ஆசை வைத்தேன், ஆலயத்தில் அன்பு மலர் அந்த வீட்டுல அழகா பாட்டு எழுதி அதை வந்து ரெண்டு பேரும் வந்து பாடினாங்க. அந்த பாடிய ரெண்டு சகோதரி இருக்கும் பயங்கரமான கை. நீங்க சரியா இந்த கை தட்டங்களில் ரஞ்சித்து வருத்தப்படுவார். ரஞ்சித்துக்கு வீட்டில் பெரிய பிரச்சனை இருக்கு, ஏன்னா பாட்ட பாட்டதே ரஞ்சித்தோட சம்சாரம். அவங்களும் சேர்ந்து பாடினாங்க, இன்னொரு பாடினாங்க, அவங்களும் பாடினாங்க. அப்புறம் வந்து ஐ சப்போர்ட் ஃபவுண்டேஷன் சேர்மன் திரு எஸ் பரமசிவம் ஐயா அவர்களுக்கு பலத்த கரகோஷத்தை கொடுத்தோம். நாங்கள் சியாட்டில் சிவா, சியாட்டில் சிவான்னு ஸ்டைலாக சொல்லுவோம், ஆனால் அவர் தான் உங்கள் ஸ்கூலோட ஓல்டு ஸ்டூடெண்ட்டு சிவசுப்ரமணியம். அவர் என்எஸ்எஸ் கோஆர்டினேட்டர் வந்தாரா சார்? சார் அவர் தான் வந்துட்டு தலைவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள், வந்து கொண்டிருக்கிறார்கள் சொல்லி கடைசியில் வந்தே சேர்ந்து விட்டா நம்முடைய என்எஸ்எஸ் கோஆர்டினேட்டர் திரு ராஜாஜி அவர்களுக்கு ஒரு பலத்த கரெக்டர். அதே மாதிரி நம்முடைய வெங்கட்ராமன் தாசில்தார் ஐயா அவர்களுக்கும் பலத்த கரகோஷத்தை கொடுப்போம். என்னை இந்த ப்ரோக்ராமுக்கு அங்க நான் அமெரிக்காவில் ஷூட்டிங் பண்ணிருந்தே ஃபாலோ பண்ணி இதை இவ்வளவு தூரம் எடுத்துட்டு வந்து இன்னைக்கு நீங்கள் வரவேற்றுவதற்கு காரணமாக இருக்கின்ற ஐ சப்போர்ட் ஃபவுண்டேஷனின் திரு கோவிந்த் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை. அப்புறம் மீடியா, இதை வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கிற இதிலிருந்து குறிப்பு எடுத்துக்கொண்டு கேமராவில் ஷூட் பண்ணிட்டு ஊடகங்கள், அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஏன்னா இதில் அவங்களுக்கு என்ன இருக்கு, அவங்க எப்படி வந்து இங்கே இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸை இப்படி பலத்த கரகோஷத்தோடு தெரிஞ்சு. இன்னொரு விஷயம், நான் 2010 நான் மரம் நட்டுருக்கேன். என்னைக்கு கலாம் ஐயா என்ன சொன்னாங்களோ அன்னையிலேருந்து நான் மரம் நட்டுருக்கேன். இது வரைக்கும் நம்ம சார் சுந்தரம் சார் சொன்ன மாதிரி, கலெக்டர் ஐயா சொன்ன மாதிரி 29 லட்சம் மரக்கடைகள், இந்த 10,000 சேர்ந்து 29,03,000 மரக்கன்றுகளை நான் நட்டிருப்பேன் இந்த 10,000 சேர்ந்து. ஆனால் இது இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கும் இதுக்கு இவ்வளவு வலு சேர்ந்ததற்கும் காரணம் ஊடகங்கள் தான்.
இவங்க பிரஸ் பத்திரிகைகளும் மற்றும் காட்சியல் ஊடகங்களும் தான் மக்கள்கிட்ட இதை கொண்டு போய் சேர்த்து இப்போ விவேகனா மரம் நடுவார்ன்ற ஒரு செய்தியை மக்களிடம் கொண்டு சேர்த்தது ஊடகங்கள் தான். அவர்களுக்கு தனியாக ஒரு நன்றி, சிறப்பான நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதிலும் இந்த நெல்லை சீனியிலிருந்து கிளம்பி சென்று 75 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கின்ற தினத்தந்தி பத்திரிகைக்கும் நான் வந்து சிறப்பான நன்றியை சொல்ல ஆசைப்படுறேன். ஏனென்றால் நான் என்று இந்த மரம் நட ஆரம்பித்தோனோ அதிலிருந்து கிட்டத்தட்ட 9 தடவைக்கு மேல தினத்தந்தி தன்னுடைய தலையங்கத்தில் எடிட்டோரியலே இந்த மரம் நடு விஷயத்தை எழுதி இதை ஊக்குவித்து எனக்கு ஒரு யானை பலத்தை கொடுத்து இதை தொடர்ந்து நான் செய்வதற்கு ஊக்கமாக இருந்தேன். அந்த பாரம்பரியம் மிக்க 75 ஆண்டுகளுடைய இந்த நெல்லை சீமையிலிருந்து கிளம்பி சென்ற அந்த தினத்தந்தி பத்திரிகைக்கு மனதார்ந்த நன்றியை இந்த கிணத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நான் ஒரு பத்திரிகை மட்டும் சொல்கிறேன், தயவுசெய்து மற்றொரு தப்பாடி எல்லா பத்திரிகைகளும் எனக்கு ஆதரவு தெரிவித்தவர். ஆனால் முதலில் ஆரம்பித்து இன்று வரை தொடர்ந்து கொண்டிருப்பது தினத்தந்தி என்பதனால் அதை நான் குறிப்பிட்டு சொல்றேன். எல்லாரும் அமைதியா உட்கார்ந்து அழகா உட்கார்ந்து கேட்டீங்க, அற்புதமான மாணவ கண்மணிகள். ஒவ்வொருத்தரும் வந்து ஃபியூச்சர்ல பெரிய பவர்ஃபுல் சிட்டிசன், இந்த ஊரு உங்க மண்ணுக்கு பெருமை சேர்க்கின்ற கிரேட் சிட்டிசன்ஸா வருவீங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையோடு உங்களையும் வாழ்த்துகிறேன். அழகான அன்பான மனைவியும் எவ்வளவு அழகா இருக்கீங்க பாருங்க, உண்மையான சந்தோஷம் உங்களுடைய உண்மையான பெருமையும் கௌரவமும் எது இருக்குன்னா இந்த பரம கல்யாணி பள்ளியின் மாணவன் மாணவி என்பதில் தான் உங்கள் வாழ்க்கையின் கௌரவம். ஃபியூச்சர்ல எப்போதுமே வாழ்க்கைக்கு அனைவருக்கும் நன்றி கூறி விரைவில்.